காஞ்சிபுரம் அருகே ஆழ்துளை கிணறுகள் அமைத்து வணிக நோக்கத்துடன் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீருக்கே அல்லல்படும் நிலை வருவதற்கு முன்னர் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ளது இல்லலூர் கிராமம். இப்பகுதியில் ஏரி குளங்கள் இல்லாத நிலையில் கிணற்று நீர் பாசனத்தை நம்பியே விவசாய தொழில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் நிலத்தடி நீர் வணிக நோக்கத்துடன் உறிஞ்சப்படுவதால் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு 25,000 லிட்டர் வரை நீர் உறிஞ்சப்படுவதாக கூறும் இல்லலூர் பகுதி மக்கள், இதனால் கிணறுகளில் நீர்மட்டம் குறைவதோடு குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் வந்து காயார் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் டேங்க்ல எடுத்து பக்கத்தில் இருக்க அடுக்குமாடி குடியிருப்பு அபார்ட்மெண்ட்டு சென்னையில் கட்டுமான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த ஒர்க்காக பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நிலத்தடி நீரும் விவசாயத்துக்கு நிலத்தடி நீரும் பாதிக்குது. தண்ணீரை எடுத்துச் செல்லும் லாரிகள் அதிவேகத்தில் இயக்கப்படுவதால் சாலைகள் பழுதடைந்து விட்டதாகவும் விபத்துகள் நடைபெறுவது தொடர்கதையாகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பள்ளி கல்லூரி நேரங்களில் லாரிகளை இயக்க தடை விதிக்கப்பட்ட போதும் அதையும் மீறி லாரிகள் இயக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தண்ணி லாரிலாம் பயங்கர ஸ்பீடு ஹெவி ஸ்பீடு ஓட்டுறாங்க சார். எங்களால் ஒன்றுமே முடியல. நாங்களும் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி வந்தாலும் பயங்கர ஸ்பீடில் வரானுங்க. தண்ணி ஃபுல்லாக ஓவர்லோடில் ஓட்டிக்கிட்டு வராங்க. ஓட்டிகிட்டு வரதுனால என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து பயங்கர ஆக்சிடென்ட். எதிரில் வந்து அதுவும் லைட்டு கூட ஹெட் லைட் கூட போடாத வராங்க சார். இதில்லாத இந்த ரோட்டில் நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது. தண்ணி லாரி இந்த மாதிரிலாம் போகிறதுனால அடிக்கடி குண்டு குழி வந்துடுது. அது சரி பண்ண மாட்டேன்றாங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. இப்போ நைட்டில் டூ வீலரோ கார்லேயே வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே பள்ளம் தெரிய மாட்டேங்குது. விபத்து நிறைய ஏற்படுது. இல்லலூர் கிராமத்தில் ராஜத குழாய்கள் மூலம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதை தடுக்கவும் அதிவேகமாக லாரிகளை இயக்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து திருப்போரூர் வட்டாட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பந்தப்பட்ட ஊர் பொதுமக்கள் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மகேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை கிழக்கு கடற்கரை சாலை.